ரொம்ப காலமா கேட்டிருந்த ஒரு கேள்வி, எப்ப வெயிட்டிங் லிஸ்ட் வரும், அதாவது ஃபில்லிங் வேக்கன்ட் சொல்லக்கூடிய இடங்களை நிரப்புதல். யூனிவர்சிட்டியில ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு பிறகு சில மாணவர்கள் வந்து என்ன செஞ்சிக்க மாட்டாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருந்திருப்பாங்க, சிலவங்களுக்கு வேற வேற கோர்சஸ் வேற வேற ஃபீல்டுக்கு போயிருப்பாங்க. ஸோ அந்த இடங்கள்லாம் மிச்சமா இருந்திருக்கும். ஸோ அதை யூஜிசி என்ன செய்யும்னு சொன்னா, ஒவ்வொரு யூனிவர்சிட்டியை பார்த்து அந்த இடத்துக்கு தேவையான மேலதிக மாணவர்களை தெரிவு செஞ்சு, அதாவது அப்ளிகேஷன் போட்ட மாணவர்கள் இருந்து தெரிவு செஞ்சு அவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸுக்கான வாய்ப்பு அளிக்கிறதன் வந்து இந்த வெயிட்டிங் லிஸ்ட். நம்மள பாசையில் வெயிட்டிங் லிஸ்ட் சொன்னாலும் அது வந்து ஃபில்லிங் வேக்கன்ட் தான் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இப்போ வந்திருக்கு. எப்போ அதில் க்ளோசிங் டேட்டட் பார்த்தோம்னா 27ஆம் தேதி 2ஆம் மாதம். எப்படியும் வெயிட்டிங் லிஸ்ட் வர்றது மற்ற காலம் மாதிரி 3 வீக்ஸ் 2 வீக்ஸுக்கு வராது. இப்போ பார்த்தோம்னா ஒரு 1 வீக் மட்டும் தான் இது வந்திருக்கு. 27ஆம் தேதி 2ஆம் மாதத்துக்குள்ள முதலாவது வெயிட்டிங் லிஸ்ட் வந்திருக்கே. ஸோ அடுத்த வெயிட்டிங் லிஸ்ட் எப்போ வரும் மட்டும் சிலவங்க கேட்காங்க. இதுலேயும் என்ன மாணவர்கள் தேவைப்பட்டால் மட்டும்தான் அடுத்த வெயிட்டிங் லிஸ்ட் வரும். ஸோ வளமையாக அடுத்த பெட்ச் எழுதுறது, அதாவது 2022 ஏழு பெட்சுன்னா 2023 ஏழு பெட்சில் ரிசல்ட்ஸ் வந்து அப்ளிகேஷன் கோல் பண்ணுற வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்துருச்சு, 3-4 வெயிட்டிங் லிஸ்ட் வரைக்கும் வந்துருச்சு. ஆனால் எல்லா கோர்சஸுக்கும் கிடையாது. ஸோ அதை நான் வச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோவில் வெயிட்டிங் லிஸ்ட் யார் யாருக்கு வரும், என்னென்னமா இந்த வெயிட்டிங் லிஸ்ட் சம்மந்தமான சில விடயங்களையும், எப்படி வெயிட்டிங் லிஸ்ட் ஒருத்தருக்கு வந்தவர் வெயிட்டிங் லிஸ்ட்ல ஒருத்தருக்கு அப்ளிகேஷன் வந்திருந்தாலோ இல்லாட்டி அவருக்கு வரலையோ, அவருக்கு எப்படி இந்த செலெக்ஷன் லெட்டருக்கு போய் எப்படி செக் பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறம் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம்ங்கிற வீடியோ இதில் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து 2022-2023 ஏஎல் பெட்ச் மாணவர்களுக்கானது. இதை தொடர்ச்சியாக வந்துச்சோம்னா அவங்களுக்கு சில டவுட் இருக்கும். ஸோ இதே வீடியோ லெந்த் ஆயிருமுங்கிறதுக்கான தான் நான் இதை மட்டும் சொல்கிறேன். அதுக்கு பிறகு நிறைய பேர் இருக்கு, நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பும் சரி, நீங்கள் யூடியூப் யூடியூப்பில் கீழே இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்லையும் சரி, நீங்கள் போடுற கேள்விகளில் தெரிவு செஞ்சு பொதுவாக வரக்கூடிய நான் கேள்விகளுக்கு வந்து என்ன செய்வேன்னா நான் பதிலளிக்கேன். தொடர்ச்சி வரும். கிட்டத்தட்ட 27ஆம் தேதின்னு சொல்லக்குள்ள இன்றைக்கு 19 இன்னும் 1 வீக் மட்டும் இருக்கு. தொடர்ந்து நீங்கள் இப்பயே உங்களுக்கு செக் பண்ண போனீங்கன்னா சம்டைம் என்ன செய்யும்னா அந்த வெப்சைட் லோடால உள்ளுக்கு போக இல்லாமல் இருக்கும். இன்னும் நிறைய இளைஞர்கள் எல்லா மாணவர்களும் அதில் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி இன்றைக்கோ நாளைக்கோ கூட நீங்கள் உங்களுக்கு வெப்சைட் வேலை செய்யாட்டி போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல் பழமையை சொல்கிறது தான், நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் வெளியுலகத்துக்கு இப்படி ஒரு டீக்கெல் தெரியும். நிறைய பேர் முடிஞ்சதுக்கு பிறகு தான் வந்தாங்க. உங்களோட அடுத்த ஜெனரேஷன், அது அடுத்த ஜூனியர் பேச்சு, அதுக்கு ஜூனியர் பேச்சுக்காக நேரத்தில் விஷயத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கு பிறகு ப்ரொசஸ் பண்ண போகணும். ஸோ நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிடுறோம். ஸோ ஜம்சித் ஹசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ பார்த்துருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஜம்சித் ஹசன். Que onda si pecho arriba, las manos, gabacho, moreno, penetra tu... இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 வகையான விடயம் வந்து நடந்திருக்கும். ஒன்று வந்து ஏற்கனவே அவங்க யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு புது கோர்சஸ் ஒன்று வந்து என்ன செஞ்சிருக்கோம்னா மாறி இருக்கும், அது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது வந்து என்ன சொன்னாண்டா, அவங்களுக்கு எந்த ஒரு கோர்சஸும் கிடைச்சிருக்காது, வேறு எம்டியாகவே இருக்கும். ஸோ அவங்க ரெண்டாவது கேட்டகரி. சிலவங்களுக்கு வெயிட்டிங்கில் புதுசாக அப்போ தான் ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன செஞ்சிருக்கும்னு சொன்னால் கிடைச்சிருக்கும், அதாவது அப்ளிகேஷன் செலெக்ஷன் லெட்டர் வந்திருக்கும், அவங்க 3வது கேட்டகரி. 4வது கேட்டகரி ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, இப்போ வெயிட்டிங்கில் தான் மாறிடிக்கமான பார்க்காங்க, எதுவுமே மாறலை. ஸோ அவங்க 4வது கேட்டகரி. இதில் வந்து இந்த எதுவும் கோர்சஸ் கிடைக்கல, இல்லாட்டி வந்து வெயிட்டிங்கில் ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, வெயிட்டிங்கில் எந்த ஒரு கோர்சஸ் மாறல, உங்களோட பழைய நீங்கள் செலக்ட் ஆன கோர்சஸில் லெட்டர் தான் இருக்குங்கிறவங்க எதுவுமே செய்ய தவிர நீங்கள் விட்டீங்கன்னா போதுமான, ஏன்னா உங்களுக்கு கிடைக்கல, உங்களுக்கு மாறலை. ஆனால் ஒரு கோர்சஸ் வெயிட்டிங்கில் ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஒருத்தருக்கு மாறி வந்திருந்தா அவர் என்ன செய்யணும்னா கட்டாயம் மீள ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், புதுசாக வந்து வெயிட்டிங்கில் மாறின கோர்சஸுக்கு. இதில் எனக்கு கேட்குற கேள்வி, கட்டாயம் செய்யணுமா? உங்கள்கிட்ட ஆரம்பத்திலே இந்த ப்ரொமோஷன் டெக்ளரேஷனுங்கிற ஒரு விடயத்தில் உங்கள்கிட்ட திட்ட தெளிவாக கேட்டாங்க, உங்களுக்கு இந்த கோர்சஸ் வேணுமா, உங்களுக்கு புதுசாக நீங்கள் மேலேக்கிறதெல்லாம் சாய்ஸ் பண்ணுறீங்களே, உங்களுக்கு நாங்கள் மாற்றி தரையா மாற்றாமல் விடையான்னு திட்ட தெளிவாக யூஜிசி கட்டுச்சு. இல்லை எனக்கு மாற்றி தாங்கன்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்தது யார்? நீங்கள் தான். ஸோ நீங்கள் கொடுத்ததுக்காண்டி தான் உங்களுக்கு தந்திருக்காங்க. ஸோ வெயிட்டிங்கில் ஒருத்தர் கோர்சஸ் மாறுதுன்னு சொன்னால் அவர் கட்டாயம் என்ன செய்யணும்டா, அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும். அடுத்தது வந்து இதுவரைக்கும் யூனிவர்சிட்டி கிடைக்காதவங்க இப்போ தான் ஃபஸ்ட்டாக கோர்ஸ் கிடைச்சிருக்கேன்னா அவங்க வளமையாக செலெக்ஷன் டேட் டவுன் பண்ணி பெஸ்ட் பெஸ்ட் யூனிவர்சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி பண்ணினா போதும். ஸோ என்ன ப்ரொசஸ்ன்னு சொன்னால் மேலதிகமாக இன்னும் 2 விடயம் இருக்குது. இதில் வந்து
வெயிட்டிங் லிஸ்ட்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் ஒரு வாய்ப்பு இல்லாம போகுது, அதுதான் மகாப்போலை. வெயிட்டிங் லிஸ்ட்ல ஒருத்தருக்கு கோர்சஸ் கிடைக்கும்னு சொன்னா அவருக்கு வந்து மகாப்பல ஃபார்ம் கிடையாது. நீங்கள் அந்த செலெக்ஷன் லெட்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் ஆக அடியில் மகாப்பல ஃபார்ம் இருக்கும். அது ஃபஸ்ட்டு டைம் எடுபட்டவங்களுக்கு மட்டும்தான் மகாப்பல. ஏன்னா மகாப்பலோட டேட்டும் 2 மாதம் 15 தேதி க்ளோஸ் ஆகிட்டு, ஸோ அதனால வெயிட்டிங்கில் வரவங்களுக்கு மகாப்பல ஃபார்ம் கிடைக்காது. பர்சரி யூனிவர்சிட்டியாக தரத்துக்கு அவங்க அப்ளிகேஷன் போடலாம். அடுத்தது வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க ஏற்கனவே ப்ரொமோஷன் எடுக்கலாம்ஸ்னா ஃபர்ஸ்ட் வாங்க டிக்ளேர் பண்ணித்தான் என்ன செஞ்சிருப்பீங்கன்னு போட்டிருப்பீங்க. ஆனால் நீங்கள் திரும்பி இன்னொரு கோர்சஸ் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்கன்னு சொன்னா அங்கேயும் வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்றா, உங்களுக்கு ப்ரொமோஷன் டெக்ளரேஷன் கேட்டிருப்பாங்க, விரும்புறவங்க என்ன செய்யலாம், அதுலயே உங்களுக்கு சில ப்ராசஸ் வேணாம்னு சொன்னா நீங்க ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். இன்னொரு வாய்ப்பும் தருது. இது வந்து எக்ஸ்ட்ராவா நீங்க கொஞ்சம் கவனத்துல கொள்ளணும். ஆல்ரெடி புதுசா சேர்றவங்களுக்கு, ஏன்னா பழையவங்க ஏற்கனவே மாப்பிள்ள போட்டிருப்பாங்க, புதுசா அறிகிறவங்களுக்கு மாப்பிள்ள கிடைக்காது. ஆனா பழையவங்களுக்கு ப்ரொமோஷன் பழைய புதுசோ ப்ரொமோஷன் டெக்ளரேஷன்ல கோர்சஸ் மாறி எடுக்க, அதாவது கிடைச்ச கோர்சஸ் வேணுமா இல்ல வேணான்னு திரும்பியும் கேட்காங்க. இதுலேயும் உங்களுக்கு கிடைச்சதா வேணும்டா, ஏன்னா ப்ரொமோஷன் டெக்ளரேஷன் சம்மந்தம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது மாதிரி செஞ்சு கொள்ளுங்க. அதாவது தேவையில்லாதீங்க ரிமூவ் பண்ணி விடுங்க, அதுதான் பேசிக். ஸோ எப்படி இந்த வெயிட்டிங் லிஸ்டாக்கள் கோர்சஸுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண, ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணவங்களும் தெரிஞ்சிருக்கும். புதுசாக யூனிவர்சிட்டி கோர்சஸ் கிடைச்சவங்க ஏற்கனவே செக் பண்ணியிருப்பீங்க, மறந்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒஃபீஷியல் வெப்சைட்ல UGC.AC.LK இந்த வெப்சைட்டுக்கு போங்க. முன்னுக்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அதான் இருக்கு, 27 தேதி க்ளோசிங் டேட் ஆகுதுன்னு சொல்லி டேட் போட்டிருக்கீங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன், அடுத்தது வந்து செலெக்ஷன் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதும், அடுத்தது இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, இல்லாட்டி அடுத்தது செலெக்ஷன் லெட்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க டிரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன். பழமையாக ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு என்ன இருக்குமோ அதுதான் இருக்கும். ஸோ ஏற்கனவே நான் செலெக்ஷன் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறது எப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ அதே ப்ராசஸ் தான் திரும்பி அதிகமாக செஞ்சால் காணும். ஆனால் நான் செலெக்ஷன் லெட்டர் வந்திருக்கான்னு பார்க்கறது மட்டும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அந்த வெப்சைட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா செலெக்ஷன் லெட்டர் டவுன்லோட் இருக்கும், அதை லிங்கை கிளிக் பண்ணுங்கள். லாகின் பண்ண கேட்கும், யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். யூசர் நேம் இங்கே உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்தது, மாற்றிருந்தீங்கன்னா ஃபொகட் பாஸ்வேர்டு இருக்கும், அதை கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. எப்படி ஃபொகட் பாஸ்வேர்ட் பண்ணுறேன்னு கூட வீடியோ இருக்குது, எல்லாமே யூஜிசி யூனிவர்சிட்டிஸில் பிளேலிஸ்ட் இருக்கும், ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு வார பிள்ளைகளை தெரிஞ்சு கொள்ளுங்க. ஸோ நீங்கள் லொகின் பண்ணினீங்கன்னு சொன்னால் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த கேட்டகரியில் என்ன செய்யும்னு சொன்னால், ஏன்னா உங்களோட என்ஐசி அடுத்த நெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா என்ஐசி, உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் மூணும் பாதி ஃபில் ஆன மாதிரி இருக்கு, நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி இப்போ நெக்ஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னு சொல்லி சப்மிட் பண்ணீங்கடா, உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்டில் போய் ஓன் ஆகும். ஓன் ஆனோடனையும் என்னென்ன ரெக்கமெண்ட்ஸ் பண்ணால், உங்களோட ஃபோனுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். ஸோ அந்த ஓடிபி நம்பரை கொப்பி பண்ணிட்டு வந்து நீங்கள் வளமையாக லொகின் பண்ண இடத்த வந்தீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், அது ரெண்டு சிலவங்களுக்கு அது என்ன நம்ம கொப்பி பண்ணிட்டோம் அதை பேஸ் பண்ணுறது இடங்கானது நல்லா பார்த்தீங்கன்னா 2-3 டெப் ஓன் ஆகிருக்கும். ஸோ ஒவ்வொரு டெப்பையும் கிளிக் பண்ணி பாருங்கள், அது ஏதோ ஒரு டெப்பில் அந்த ஓடிபி நம்பரை பதிய சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓடிபி நம்பர் எடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் லொகின் ஆகும். லொகின் ஆனால் போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லெட்டர் இருக்கிறது. ஸோ இந்த இடத்த நான் ஏற்கனவே சொன்னது, ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் கோர்சஸ் மாறி வருமெண்டா, அவங்க செலக்ட் பண்ண ஆல்ரெடி செலக்ட் ஆன கோர்சஸ் மேலே காட்டும், கீழே தொடர்ச்சியாக வந்துன்னு செய்யப்பாங்கன்னா அடுத்து இவங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கிற கோர்சஸ் ரெண்டாவது காட்டும். புதுசாக கோர்சஸ் கிடைக்கவங்களுக்கு என்ன செய்யும், அது மட்டும் புதுசாக கிடைச்சிருக்கும். கோர்சஸ் ஒன்றும் கிடைக்காதவங்களுக்கு என்ன செய்யும், எம்டியாக இருக்கும். ஆல்ரெடி கோர்சஸ் கிடைச்ச ஆனால் வெயிட்டிங்கில் கோர்சஸ் மாறாதவங்களுக்கு என்ன செஞ்சிருக்குமெண்டா, அந்த இடம் அவங்களோட பழைய கோர்சஸ் மட்டும் காட்டிட்டு இருக்கும். கிடைக்காதவங்களும் மாறாதவங்களும் ஒன்றுமே செய்யறதோட மற்ற ரெண்டு பேரும் செஞ்சு கொள்ளுங்க. ஸோ செலெக்ஷன் லெட்டர் டவுன்லோட் பண்ணி போட்டு ரீட் பண்ணி பாருங்கள், அது ஃபுல் என்ன கிளியராக செலெக்ஷன் லெட்டர் டவுன்லோட் பண்ணுற வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரோசஸ், ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரோசஸ் வந்து ஒரு தனி வீடியோ, அது ஃபுல்லாக சொல்லணும். ஸோ ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம அதை பற்றி காய்ச்சிருக்கிறதால நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கொள்கிறேன். அந்த வீடியோ லிங்கில் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும், நம்ம அந்த பிளேலிஸ்ட்லையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கொள்ளுங்க. 50 ரூபா கட்டி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் விட்டீங்க 27 தேதி கிடையில உங்களோட யூனிவர்சிட்டி வாய்ப்பு வந்து நீங்கள் கேன்சல் ஆகிடும். ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் பேசிக்கான எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். இதுக்கு அதனால மேலும் டவுட் தான் வரும். ஸோ உங்களோட வார டவுட்ஸ் எல்லாம் செய்யுங்கன்னா லிஸ்ட் பண்ணி போடுங்க, நான் அதை எல்லாத்தையும் ஒரு ரீட் எழுதி எடுத்துக்கிட்டு ஸோ அது சம்மந்தமான வீடியோஸ் நான் அடுத்து மேக் பண்ணிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஜம்சித் ஹசன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.